எப்படி இருக்கீங்க? ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. எனக்கும் அந்த ப்ராப்ளம் நிறையவே இருக்கு. ஆனால் நான் டெய்லியெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க மாட்டேன். என்னைக்காவது ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணனா போதும், அப்போவே வந்து ஒரு 100 ஸ்டில்லு அப்புறம் ஒரு 10 வீடியோ அப்படின்னு நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த ஃபோன் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் வந்து எனக்கு வந்து ரேம் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக 10 GB ரேம், 256 GB வாங்கினேன். ஸோ ஸ்டோரேஜ் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 70% ஃபுல் ஆகிடுச்சு. அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய வ்ளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வாட்ஸ் அண்ட் மை கேலரி. ஸோ என்னோடய கேலரியில் இருக்க ஒரு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாத்தையும் காட்ட முடியாது. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான விஷயங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க, இந்த ஃபோட்டோவை பற்றி நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட சொல்கிறேன், பிகாஸ் இது வந்து என்னோடய ரொம்ப ஸ்பெஷலாக. ஸோ இதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நானும் லேக்காவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி சண்டை போடுறோம். ஸோ அவளுக்கு வந்து ஏதோ சம் ப்ராப்ளம். ஸோ அந்த டைமில் என்ன தான் சண்டை போட்டாலும் சரி, ஒரு பொண்ணை வந்து ஒரு பசங்க வந்து கலாட்டா பண்ணி அவளை கடத்தும் போது ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்து நம்ம வந்து காப்பாற்றலைன்னா எப்படின்றதுக்காக வந்து காப்பாற்றும் போது எடுத்த ஸ்டில் வந்து இது. எந்த இயர் பார்த்திங்கன்னா 2015 மேலே எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டில் வந்து நான் எவ்ரி இயர் திருவண்ணாமலை கோவில் போவேன். கோவில் போயிட்டு கிரிவலம் போவேன், சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி நிறையா அகேஷனுக்கு போவேன். ஸோ அங்கே போயிட்டு வந்தால் ஏதோ ஒரு பாசிட்டிவாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அந்த போகிற வழியில் வந்து இடுக்கு பிள்ளையார்னு ஒரு கோவில் இருந்தது. அது ரொம்ப அந்த பாத்தே பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் இருக்கும், இப்படி போய் இப்படி ஒரு ஜிக்ஸாக்டில் இருக்கும். ஸோ அவங்க சொன்னாங்க எவ்வளோ குண்டான ஆளாக இருந்தாலும் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் இவ்வளோண்டு இடத்துல யாராலையுமே போக முடியாதுன்னு ரொம்ப இது பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன் அழகாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அது உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது எடுத்த ஸ்டில் இது. ரொம்ப பக்திமான் மாதிரி இருக்கேன், பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக. சந்திரலேகாவில் வந்து என்னோடய கல்யாணம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோடய கல்யாணம் நின்றுடும், நின்று லேகாவுக்கு கல்யாணம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து செகண்ட் சண்டே, எவ்ரி செகண்ட் சண்டே, எவ்ரி மந்த் செகண்ட் சண்டே வந்து ஷூட்டிங் இருக்காது. ஸோ அந்த ஷூட்டிங் டைமில் ஒரு நாள் கேப் இருந்ததுனால நாங்கள் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி எந்த ஹோட்டல் போகணும், ஐ திங்க் விஜய் பார்க்குன்னு நினைக்கிறேன், விஜய் பார்க்கில் போயிட்டு ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபோரம் வந்தோம். ஃபோரம்க்கு வந்து சும்மா லைட்டாக ஷாப்பிங்லாம் பண்ணோம். ஸோ இதில் யார் யார் இருக்காருன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிஸ்ட் யாருமே இப்போ இல்லை. மகேஷ் சேதுபதியாக நடித்தார், அப்புறம் இது எங்கள் அம்மாவாக இருந்தாங்க, அப்புறம் இப்போது ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து எங்கள் நெய்பர் ஆண்டியாக வந்தாங்க, அவங்களும் இப்போ இல்லை. மீனா அம்மா என்னோடய அம்மா, இங்கே என்னோடய டாடி ரிஷி டேடி, அப்புறம் தனுஷ், சஞ்சய் கேரக்டர். ஸோ அவங்க ஒய்ஃப் நான், லேகா அண்ட் அருண். சன் டிவியில் வந்து ஒரு ஷோ பண்ணு, ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஷோ ஸ்டார் வார்னு. ஸோ அந்த ஷோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கேரளா செம்மையாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேரளா அப்போ தான் போகிறேன், ரொம்ப நல்லா இருந்தது, சில்லு சில்லுன்னு இருந்தது. அங்கேருந்து ஒரு டெம்போ ட்ராவலரில் ரொம்ப தூரம் போனோம், இடுக்கி அந்த மாதிரி நிறைய பிளேசஸ்க்கு போனோம் சில் சில்னு. ஸோ அங்கே வந்து ஒரு பிரேக் எடுக்கலான்னு ஒரு ஃபால்ஸ் கிட்டே நின்று இந்த ஸ்டில் எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டில், வா சூப்பரான ஸ்டில் இது. ஆக்சுவலி சந்திரலேகாவில் வந்து என்னை மேலே ஒரு ஏற்காடு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஏற்காடில் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு சீக்வென்ஸ். அப்போ வந்து கார்லேருந்து நான் அந்த கிளாஸை உடச்சிட்டு வெளியே விழுறேன், விழுந்து அப்படியே உருண்டு மலை மேலேருந்து கீழே விழுறேன். ஸோ நம்ம மேலேருந்து கீழே விழுந்துட்டா அப்புறம் சீரியல் யார் நடிப்பா, அதனால என்ன மாதிரியே வந்து ஒரு பொம்மை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டில் வந்து எஸ் அப்போது வந்து நான் மேலேருந்து கீழே விழுந்துட்டேன் இல்லையா, ஸோ எல்லாருமே நினச்சிக்கிட்டாங்க நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு. ஸோ வந்து லேகாவும் அப்படி தான் நினச்சிருப்பா, ஆனால் வந்து ஏன்னா அவள் தான் கொலை பண்ணியிருப்பா என்ன. ஸோ அவளுக்கு வந்து டிவி பார்க்கும்போது சந்திரமுகி மூவி பார்க்கும்போது அதில் நான் தான் தெரிவேன். ஸோ அதுக்காக வந்து இந்த சந்திரமுகி கெட்டப் போட்டது. நெக்ஸ்ட்டு ஸ்டில் வந்து நான் செத்து போயிட்டேன்னு எல்லாருமே நினைப்பாங்க, பட் நான் எங்கேயோ மலைக்கு கீழே ஏதோ ஒரு ஆளுங்க வந்து என்னை தூக்கிட்டு போய் என்னை காப்பாற்றி அசிஷல் நம்ம படத்தில் சீரியலெல்லாம் நிறைய தடவை பார்த்துருப்போம், அதே மாதிரி வந்து என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ நான் அப்போ வந்து பழசெல்லாம் மறந்துட்டேன், நான் யாருன்னே எனக்கு தெரியல. ஸோ அப்போ வந்து சரி எனக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட போய் எனக்கு விபூதி அடித்தாங்க. ஸோ விபூதி யாராவது இப்படி அடிச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா, வேற லெவலில் இருக்கு பிக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜோ சாலுகாஸ் ஓப்பனிங்காக திருநெல்வேலிக்கு போனேன். ஸோ அப்போ வந்து
அங்கே அவங்க ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையும் அப்படின்னா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெடிஷனில் தான் வந்து ஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ திருநெல்வேலியில் வந்து நிறைய பெரிய பெரிய ஜுவல்ஸ்லாம் போடுவாங்களாம். ஸோ அங்கே இருக்கிறதுலே பெரிய நெக்லஸாக வந்து எனக்கு போட்டு விட்டாங்க. ஸோ அது பட் ரொம்ப வெயிட் இல்லை, ரொம்ப கம்மி வெயிட்டு தான், ஆனால் க்யூட்டாக இருந்தது. ஸோ அதுக்காக ஒரு ஸ்டில் இதை எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் பிக் வந்து வா, இது சந்திரலேகா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஸ்னேக் ரவின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த பாம்பெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். அது அந்த விஷம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் அது கொண்டு வந்திருந்தார். அது கூட நான் எடுத்த ஒரு வீடியோ இது. இது பாதி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது டூப்ளிகேட் பாம்புன்னு நினைக்காதுங்க, இது ஒரிஜினல் பாருங்கள். அதுக்காக தான் நான் வீடியோவே உங்களுக்கு காட்டுறேன். எஸ், நம்ம மோஸ்ட்லி நிறைய ஈவெண்ட்ஸ் போகும்போது என் கூட வந்து என்னோடய சூப்பர் டூப்பர் பார்ட்னர்னால் இவங்க தான் ஸ்ருத்திகா. நீங்கள் நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆம்பூரில் வந்து ஜோஸ் அலுகாஸோட ஓப்பனிங் போகும்போது அங்கே தலப்பா கட்டி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும், எனக்கு பிரியாணி தான் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சி போனேன். ஆக்சுவலி பிரியாணினா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா நான் சாப்பிட்றதோ வெஜ் பிரியாணி தான், அதுவும் எனக்கு தலப்பா கட்டியில் தான் வேணும்னு சொல்லி அங்கே சண்டை போட்டு அங்கே நின்றேன். பட் அங்கே செம்ம க்ரௌடாக இருந்தது. ஸோ அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஹார்ட்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி பிரியாணி சாப்பிட்லான்னு போனால் அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு பிரியாணி தீந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மியில் அரைப்பாங்கள்ல அந்த பொம்மையோட வந்து ஒரு பிக். ஸோ அவங்க காது திருகிற மாதிரி ஒரு நாட்டியான பிக் எடுக்கணும்னு சொல்லி இந்த பிக் எடுத்தேன். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட நான் வந்து ஃபோரமில் இருக்க சால்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். அங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சும்மா மஞ்ச் பண்ணுறதுக்காக இது கொடுத்தாங்க. இது நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருப்போம், போட்டின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இப்போவும் அந்த பழக்கம். அந்த போட்டி வாங்கினேன்னா நான் இந்த ஃபிங்கர்லலாம் போட்டுட்டு ஒவ்வொன்றா சாப்பிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டில்னால இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்க. ஸ்டார் வார் ஷோவோட லாஸ்ட் டே கிளம்பும்போது ஃபுல் மேக்கப்போடு அழகாக கிளம்பினோம். வரும்போது செம்ம அடியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஃபைனலாக வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான். நான் சரியாகவே டாஸ்க் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயங்கரமாக டாஸ்க் பண்ணிடுவோம். ஜெனிஃபர் அகெயின், லேகா, ஷாம்லி, நா, ரத்தீஷ், கதிர், அபி. ஸோ இதுதான் எங்கள் டீம். ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ராஃபிலாம் வச்சு ஒரு ஸ்டில், டோட்டல் டீம் இது. ஸோ அந்த டேஸ்லாம் திரும்ப போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். திரும்ப அந்த மாதிரி ஒரு ஷோ வந்தால் செம்ம ஜாலியாக இருக்கும், ஃபன்னா ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இதுவும் அப்போ எடுத்த ஸ்டில் தான். காலையில் எழுந்து நாங்கள் ஷூட்டுக்கு கிளம்புறோமோ இல்லையோ பயங்கரமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருப்போம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் எடுத்துகிட்டே இருப்போம். அதுதான் எங்களை கலப்புறத்துக்குள்ளே அந்த டைரக்டர் டீம் படுற பாடு இருக்கே, ஐயோ. இது வந்து ஸ்டார் வாரோட ஃபர்ஸ்ட் டே, எல்லாரும் அப்போ தான் மீட் பண்ணோம். பட் கிளம்பும்போது ஒரு குரூப் செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்த செல்ஃபி. நெக்ஸ்ட்டு இது வந்து நானும் பாப்பாவும் வந்து சூப்பர் சிஸ்டர்னு ஒரு ஷோ பண்ணோம். ஸோ அதில் வந்து ஒரு ரவுண்டில் வந்து குழந்தைங்க மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு ரவுண்ட் இருந்தது. ஸோ அதுக்காக வந்து அழகாக குட்டி பாப்பா மாதிரி யூனிஃபார்ம், டேகு, அப்புறம் வாட்டர் பாட்டில், பேக் பேக் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்டில். நான் அப்பயும் அவனோட நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன், குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டில் வந்து அகெயின் ஸ்ருத்திகா கூட ஏதோ ஒரு ஈவெண்ட் கிளம்புறேன். ஸோ மோஸ்ட்லி நிறைய இவங்களோட தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னோடய கேலரியில் பாதி ஃபோட்டோஸ் நான் ஈவெண்ட்டுக்கு போகிறது பார்த்தா ஸ்ருத்திகாவோட தான் போகிற மாதிரியே இருக்குது. இந்த ஸ்டில் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. பிகாஸ் வந்து எனக்கு மெஹந்தி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆர்வக்கோளாறில் எனக்கு ஒரு ஷூட்டிங் முடிஞ்சுது. ஒரு 20 days வந்து முடிச்சுட்டு ஒரு 10 days கேப் இருந்தது. டேஸ் கேப் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி வச்சிட்டேன் ஃபுல்லாக. எப்போவுமே எனக்கு மெஹந்தி வச்சா வந்து ரெட் கலர் வரவே வராது. என்னோட போதாத நேரம் பயங்கரமாக அன்னைக்கு வந்து ரெட்டு கூட ஆகலை, ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனில் ஆயிடுச்சு. ஸோ சீன் வந்து எப்படின்னா முன்னாடியும் எடுத்துட்டாங்க, பின்னாடியும் எடுத்துட்டாங்க சீன். நடுவில் இருக்க சீன் மட்டும் ஒரு பேலன்ஸ் இருந்தது, அதாவது லேகா வீட்டுக்கு போய் நான் சபரியை கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு சீன். ஃபுல் மெஹந்தி இருந்ததுனால என்னம்மா இது முன்னாடி எடுத்தாச்சு பின்னாடி எடுத்தாச்சு இப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு டேரக்டர் ரொம்ப திட்டிகிட்டே இருந்தார். சரின்னு சொல்லிட்டு கைக்கெல்லாம் ஃபுல்லாக மேக்கப் போட்டேன். இங்கெல்லாம் மேக்கப் போட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் இங்கெல்லாமே மேக்கப் போட்டேன், ஃபுல்லாக மேக்கப் போட்டு அப்பயும் வந்து அது சரியாக வந்து கவர் பண்ண முடியல. ஸோ ஒரு சைடு வந்து ஷால் போட்டு கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி முன்னாடி பின்னாடி பார்க்கும்போது நான் ஷால் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். அந்த சீனுக்காக பர்டிகுலராக ஒரு சைடு மட்டும் ஷால் போட்டுட்டு ஒரு சைடு கையே யூஸ் பண்ணாமல் கையே இப்படி கட்டிகிட்டே வந்து அன்றைக்கி வந்து அந்த சீன் ஒர்க் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து
இது வந்து மலேசியாவில் எடுத்தது. கண்ணாடி ஃப்ளோர் மாதிரி இருந்தது, ரொம்ப ஹைட்டு, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 ஃப்ளோர்ஸ்க்கு மேலேன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ ஃப்ளோர்ஸ்னு கரெக்டாக தெரியல. அங்கே இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க, ஐயோ நான் வரமாட்டேன், எனக்கு ஹைட் ஃபோபியா அப்படின்னு. நான் மட்டும் ரொம்ப தைரியமாக போய் நின்று பயங்கரமாக செல்ஃபி போஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் மலேசியா போனால் எல்லாரும் இந்த ட்வின் டவர் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்காமல் வரவே மாட்டாங்க. அங்கே எடுத்த ஃபோட்டோ, இது ஹாஃப் சைஸ், இது ஃபுல் சைஸ். இது வந்து பட்டு கேவ்ஸில் எடுத்தது, அகெயின் மலேசியா. முருகனை போய் பார்க்காம எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து அகெயின் சூப்பர் சிஸ்டர் ஷோவில் வந்து நானும் பாப்பாவும் எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்டில். ஐ திங்க் இதுதான் எங்கள் லாஸ்ட் எபிசோடுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஷோலேருந்து எலிமினேட் ஆகி வந்துட்டோம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபோட்டோ ஷூட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லுக்கு. ஹேமா மேக் ஓவர்னு அவங்க எனக்கு மேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்தது மேக் ஓவர் எல்லாமே. நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபோட்டோ ஷூட் இது சென்னையில், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டில் இது. அதுலேயே ரொம்ப அப்படியே பொண்ணு மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு க்ரௌடை பார்க்கவே இல்லை, அவ்வளோ க்ரௌடு. ஒரு ஷாப் ஓப்பனிங்க்கு போகும்போது செம்ம வரவேற்பாங்க, நிறைய கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சு பயங்கரமாக இருந்தது. க்ரௌட் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது ஒரு ஸ்பெஷல், நல்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங் 1-2 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு, ரெஸ்டாரண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு, எங்களுக்கு பயங்கரமான பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து நாங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, கரெக்டாக வந்து ஹோட்டல்லாம் க்ளோஸ் ஆனதுனால சரி அந்த ஹோட்டலுக்கு முன்னாடியே உட்காந்து அம்மா ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி கேட்குற மாதிரி ஒரு ஸ்டில். போன லாக்டவுனில் எல்லாருமே வந்து அந்த டல்கோனா காஃபின்னு ஒன்று பண்ணாங்க. ஸோ நாங்கள் மட்டும் பண்ணலனா எப்படின்னு சொல்லிட்டு டல்கோனா காஃபி ப்ரிப்பேர் பண்ணோம். இது பார்க்கும்போது காஃபி மாதிரி இருக்காது, பட் அது காஃபி தான். இது வந்து மேலே என்னென்னா வந்து பாதாமெலாம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கோம். காஃபியில் யாரும் பாதாம் போட மாட்டாங்க, பட் கொஞ்சம் பார்க்க வந்து அழகாக இருக்கணுன்றதுக்காக காஃபி பவுடர், பாதாம் அதெல்லாம் க்ரஷ் பண்ணி நாங்கள் போட்டோம். ஸோ இதுதான் டல்கோனா காஃபி. நான் காஃபி குடிக்க மாட்டேன், ஸோ இதை பண்ணிவிட்டு அதை எடுத்து கீழே ஊற்றிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆசிஷன். போன லாக்டவுனில் வந்து மதர்ஸ் டே வந்தது. ஸோ நாங்கள் 4 சந்திரா, சஞ்சய், சபரி, லேகா 4 வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி மதர்ஸ் டேக்காக எல்லாரும் எல்லாரோட மதர்ஸ்க்கும் வந்து விஷ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் லாக்டவுனில் சும்மா வெட்டியாக இருக்கக்கூடாது இல்லையா, ஸோ மராத்தி ஸ்டைலில் ஒரு சாரி கட்டி பாப்பாவை வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். அவன் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தான், அதில் இந்த ஒரு ஃபோட்டோ தான் எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக இருந்தது. இது வந்து இந்த ஸ்டில்லை பற்றி சொல்லியாகணும். நான் ஃபீல்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் பண்ண ஆட் ஷூட் இது. மதுரை சில்க் ஸ்டேடியமில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு கேமரா நாலேஜ் சுத்தமாக கிடையாது, கேமராவை பார்த்து சிரிக்கணும்னு தெரியாது, கேமராவை பார்க்கணும்னு தெரியாது. இதில் வேறு டான்ஸ் வேறு, ஃபஸ்ட்டு ஆட்லேயே வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் எனக்கு? எனக்கு ஒன்று டான்ஸ் பண்ணுவேன், லுக்கு தப்பாக இருக்கும், சிரிக்க மாட்டேன். இல்லை சிரிப்பேன், லுக்கு தப்பாக இருக்கும், டான்ஸ் பண்ண மாட்டேன். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கும். நிறைய டேக்ஸ் போச்சு. ஸோ இது எனக்கு மறக்க முடியாத ஃபர்ஸ்ட் ஆட் இது. நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இடத்துல ஷூட் போகும்போது அங்கே டாக் இருந்தது. டாக் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா, உடனே அதை தூக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலன்னா எப்படி, அதனால் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பிக் வந்து நான் பேபி ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேபி ஃபார்ம் ஆன சந்தோஷத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து, அதாவது சீரியலில் வந்து எல்லாம் வந்து ஃபுல்லாக ரூம் எல்லாம் வந்து பேபி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி, பலூன் அப்புறம் நிறைய பொம்மெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு டெடி பேர் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக என்னோடய ஃபேவரெட் கலர் ரெட், அப்புறம் அம்மாவோட ஃபேவரெட் கலர் எல்லோ. ஸோ 2 டெடி பேரை வச்சு ஒரு ஸ்டில் எடுத்தேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து, அதாவது இந்த லாக்டவுன் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி வந்து சோக்கிதானி போனோம். சோக்கிதானி அப்புறம் எல்லா கேம்ஸு, எல்லா ரைடு, கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைட், புல்லட் கார்ட் இருக்கிற எல்லா ரைடும் முடிச்சுட்டு டயர்டாகி வந்தால் அதுக்குள்ளே சாப்பாடுக்கு கூப்பிட்டாங்க. அங்கே ராஜஸ்தான் ஸ்டைலில் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து கீழே உட்கார வச்சு அந்த ராஜா ஸ்டைலில் வந்து அந்த மணப்பலகையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து சரி தட்டு பெருசாக இருக்கும், ஐட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஒவ்வொரு ஐட்டமும் வந்து அடிக்கிட்டே போகிறாங்க. சரி நம்ம ஏதோ நமக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் சாப்பிட்டு விட்டு அவங்க விடவே இல்லை. அவங்க எடுத்துகிட்டு வர எல்லா ஐட்டமும் நம்ம டேஸ்ட் பண்ணியே ஆகணும், அது நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வேற வைப்பாங்க.
ஸோ அன்லிமிட்டட் என்னால் சாப்பிடவே முடியல, அன்பு தொல்ல தாங்க முடியல. ஸோ இவ்வளோ தாங்க, என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, பட் என்னோட கேலரியில் எனக்கு ஸ்பெஷலாக தோணுன ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட முக்கியமான விஷயம். லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ பற்றி சொல்கிறேன் சார். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, அஜித் சாரோட பண்ணேன், அஜித் சாரோட சிஸ்டரா. ஸோ ஆழ்வார் மூவி. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு மாடலிங் தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து மூவிக்காக கேட்டிருந்தாங்க, மூவி பண்ணுற ஐடியா ஸ்டார்டிங்கில் இல்லை, பட் இருந்தாலும் வந்து அஜித் சாரோட பண்ணுறோம், சரி பண்ணலாம் அப்படின்னு போனால் வந்து ஃபர்ஸ்ட் மேக்கப்லாம் போட்டுட்டு நான் மேக்கப் ரூமில் ரெடி ஆகிட்டு இருந்தேன். இப்போ வந்து சாரே வந்து ஹாய் அஜித் அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்தாரு. சடனாக வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறவர் நேரில் வந்து நம்மக்கிட்ட கை கொடுத்தா எப்படி இருக்கும், எனக்கு என்ன, எனக்கு அப்படியே பாடியெல்லாம் அப்படியே ஐசிங் ஆகிடுச்சு. அப்படியே அவர் பக்கத்தில் கை கொடுக்குறேன், என் கை கருப்பாக இருந்தது. ஓ மை காட், நம்ம எவ்வளோ கலர் கம்மியாக இருக்கும் அவர் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஷாட் வந்து கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு வந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஷாட்டே. ஸோ அந்த கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு கொடுத்தோன்னே கம்ப்யூட்டரா நேக்கா அப்படின்னு கேட்பேன். ஸோ அந்த ஷாட் எடுக்கும்போது அந்த ஷாட் முடித்த உடனே அவர் வந்து சொல்கிறார், யூ லுக் லைக் குட்டி குஷ்பு அப்படின்னு. அப்படியா, ஓ குட்டி குஷ்பு மாதிரி இருக்குண்ணா, ஓகே தேங்க்யூ அப்படின்னு அந்த ஒரு க்ரெடிட் இதுமோ அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அஜித் சாரை நான் மீட் பண்ணல, பார்க்கணும்னு ஆசை, லெட் சி. ஸோ என்னோடய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது என்னோடய ரொம்ப பாஸ்ட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும். ஸோ நான் அழுகும் போதும் ஃபோட்டோ எடுப்பேன், சிரிக்கும் போதும் ஃபோட்டோ எடுப்பேன், சோகமாக இருக்கும்போது ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ அது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து நம்ம வந்து நான் எதுக்காக அழுதேன், எதுக்காக சிரித்தேன்னு நான் நினைக்கும் போது பயங்கர எனக்கே பயங்கரமாக சிரிப்பு வரும். ஸோ நீங்களும் வந்து ஒரு ஃபோன் வாங்கி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருங்க, ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து நீங்கள் பார்க்கும்போது வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். என்ன மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஷ்வேதா பாண்டேகர், டாடா.